போன்ற என்ற சொல்லை சொற்றொடர்களில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என புலவர் மா நன்னன் அவர்கள் சிறப்பாக விளக்கி இருக்கிறார்கள். இன்று அதை கேட்டு தெரிந்து கொள்வோமா? கலைஞர் பராசக்தி, மந்திரி குமாரி, நீதிக்கு தண்டனை, பாசப்பறவைகள் போன்ற திரைப்படங்களை உருவாக்கி இருக்கிறார். அடுத்த தொடர் தென்னை, மா, பலா, எலுமிச்சை போன்ற மரங்களுக்கு கூட உரமிடுதலும் நீர் பாய்ச்சிதலும் தேவையாகும். இந்த இரு தொடர்களும் பிழையில்லாமல் இருக்கின்றனவா என்று படித்து பாருங்கள் என்று கூறுகிறார். ஒரு முறைக்கு இருமுறை அல்லது மும்முறை கூட படித்து பாருங்கள். ஏதாவது குறைபாடு தெரிகிறதா என்று கவனித்து பாருங்கள் என்றும் கூறுகிறார். இவ்விரு தொடர்களிலும் உள்ள போன்ற என்னும் சொல் எவற்றோடு தொடர்பு கொள்கிறது என்பதை ஆழ்ந்து எண்ணி பாருங்கள். முதல் தொடரில் போன்ற என்னும் அச்சொல் பாசப்பறவைகளோடு என்பதோடு மட்டும்தானே தொடர்பு கொள்ள முடியும். அதே போல இரண்டாம் தொடரில் எலுமிச்சை என்னும் சொல்லோடு மட்டும்தானே அது தொடர்பு கொள்ள முடியும். அப்படியானால் அத்தொடர்களுக்கு முறையே கலைஞர், பராசக்தி, மந்திரி குமாரி, நீதிக்கு தண்டனை என்னும் படங்களையும் பாசப்பறவைகள் போன்ற வேறு சில படங்களையும் உருவாக்கி இருக்கிறார் என்றும், இரண்டாம் தொடருக்கு தென்னை, மா, பலா ஆகிய மரங்களுக்கும் எலுமிச்சை போன்ற வேறு சில மரங்களுக்கும் உரமிடுதலும் நீர்ப்பாய்ச்சுதலும் தேவையாகும் என்று தானே பொருள் கொள்ள வேண்டி வரும். பாசப்பறவைகளை மற்ற படங்களிலிருந்தும் எலுமிச்சை மற்ற மரங்களிலிருந்தும் வேறுபடுத்தி அவ்விரண்டையும் போன்ற வேறு சிலவற்றை சுட்டுவதற்கு சிறப்பு தகுதி எதுவும் அந்த இடத்தில் கருதப்படாத போது அத்தொடர்கள் குறையுடையன என்றே கூற முடியும். ஆகவே அவ்விரு தொடர்களிலும் போன்ற என்னும் சொல்லை பயன்படுத்துவதற்கு முன்னால் என்பன என்னும் சொல்லை சேர்த்து எழுதுவது நல்லது என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். அதாவது கலைஞர், மந்திரி குமாரி, பராசக்தி, நீதிக்கு தண்டனை, பாசப்பறவைகள் என்பன போன்ற திரைப்படங்களை உருவாக்கி இருக்கிறார். தென்னை, மா, பலா, எலுமிச்சை என்பன போன்ற மரங்களுக்கும் உரமிடுதலும் நீர் பாய்ச்சுதலும் தேவையாகும் என்று சரியான தொடர்களை நமக்கு கூறி நமக்கு விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கும் தொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.